வணக்கம் என் இனிய தமிழ் சொந்தங்களே, இன்றைக்கி நம்ம மாம்பழத்தை வச்சு ஒரு ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுக்கு தேவையான பொருட்களும் ரொம்ப ரொம்ப கொஞ்சமான பொருட்கள் தான். இப்போ நம்ம மாம்பழத்தில் அது என்ன ஸ்வீட்னு பார்த்தீங்கன்னா, மாம்பழ குலோப் ஜாமுன் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். மாம்பழ குலோப் ஜாமுன் செய்கிறதுக்கு தேவையான பொருள், ஃபஸ்ட் நம்ம ஒரு 4 பிரெட் எடுத்துருக்கோம். 4 ஸ்லைஸ் பிரெட்டையும் நம்ம ஓரத்தை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 4 பிரெட்டுக்கு ஒரு மாம்பழம் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ பிரெட் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாம்பழத்தை எடுத்துக்கலாம். நம்ம இப்போ பிரெட்டோட ஓரங்களை எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருக்கோம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பவுடராக. இப்படியே நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பிரெட்டையும் நம்ம மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கிறோம். பாருங்கள், நம்ம எல்லா பிரெட்டையும் பவுடர் பண்ணி எடுத்துருக்கோம். இதை நம்ம அப்படியே வச்சுட்டு இப்போ நம்ம மாம்பழத்தை கட் பண்ணிக்கலாம். மாம்பழத்தை நல்லா தூளெல்லாம் சீவிட்டு சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி மிக்சியில் போட்டுக்கலாம். நம்ம மாம்பழத்தை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம். அது கூட நம்ம தேவையான அளவு பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். பால் உங்களுக்கு தேவையானா நீங்கள் சேர்த்துக்கலாம், தேவையில்லைனா சேர்த்துக்க தேவையில்ல. நான் வந்து 4 மாம்பழமாக எடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து அரைச்சிருக்கேன். அப்போ தான் வடிகட்டுறதுக்கு நமக்கு ஈஸியாக வரும். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதில் நிறைய நார் இருக்குது, அதனால் நம்ம வடிகட்டிக்கிறோம். ஒரு வடிகட்டியில் போட்டு நல்லா வடிகட்டிக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம். இதை நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பிரெட் தூள் கூட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைங்க, இல்லைனா தண்ணியாக ஆகிடும். நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா அழுத்தமாக பிசையணும். நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, குலோப் ஜாமுனுக்கு ஜீரா ரெடி பண்ண போகிறோம். ஒரு டம்ளர் சர்க்கரை, அதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். சர்க்கரை நல்லா கரைஞ்ச உடனே நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது கூட லேசான பிசு பிசுப்பான பதம் இருந்தால் போதும். கொஞ்சமாக எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுருக்கோம், அப்போ தான் கட்டி விழாமல் இருக்கும். இப்போ நமக்கு ஜீரா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க குலோப் ஜாமுன் உருண்டையை குட்டி குட்டியாக உருட்டி உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம உருட்டி போட போகிறோம். நான் ரவுண்ட் ஷேப்பில் போடுறேன். நீட் ஷேப்பு, அப்புறம் வந்து எப்படி உங்களுக்கு பிடிக்குதோ அந்த ஷேப்பில் நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம உருண்டைகளை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆனவுடனே எடுத்துக்கலாம். அப்படியே நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க எல்லா மாவையும் உருட்டி எடுத்து நம்ம செஞ்சு வச்சுருக்க ஜீரா பாகில் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் தட்டி போட்டுக்கலாம் உருண்டைகளை. எல்லா உருண்டைகளையும் நம்ம பொறிச்சு எடுத்து ஜீரா பாகில் போட்டு வச்சுருக்கோம். நம்ம குலோப் ஜாமுன் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாம்பழத்தில் உங்களுக்கு விதவிதமான ரெசிபீஸ் வேணும்னா நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். நன்றி, வணக்கம்.